தருமபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் நாட்டின் 77வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நாட்டின் 77வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் திறந்த ஈப்பு வாகனத்தில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்கள் வானில் பறக்க விடப்பட்டன. சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு அரசு துறை அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் 29 பயனாளிகளுக்கு 97,68,000 மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் நாட்டுப்பற்றுமிக்க வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளை பள்ளி மாணவ மாணவிகள் நடத்தினர். விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 77வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டீபன் ஜேசுபாதம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கோலாகலமான இந்த விழாவை தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்து கண்டுகளித்தனர். பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி. கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் சுதந்திர தின விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி சரயு கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திறந்த வேனில் சென்று காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களையும் வண்ண பலூன்களையும் பறக்கவிட்ட மாவட்ட ஆட்சியர் தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினார். இதனையடுத்து 23 பயனாளிகளுக்கு 1,39,00,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் சிறப்பாக பணியாற்றிய 305 அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியின் நிறைவாக பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. வது சுதந்திர தின விழா கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் திருமதி சரயு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் 23 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு துறைகளின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாணவ மாணவியர்களின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சி. ராஜா. இந்திய திருநாட்டின் 77வது சுதந்திர தின விழா ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆனக்கல் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். வண்ண பலூன்களையும் சுதந்திர புறாக்களையும் ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர், மாவட்ட வருவாய் அலுவலர் சந்தோஷினி சந்திரா உள்ளிட்டோர் வானில் பறக்கவிட்டனர். பின்னர் ஆட்சியர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுதாரர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். தொடர்ந்து அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை, வனத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை என 40 துறைகளைச் சார்ந்த 365 நபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். வேளாண்மை, தொழில்துறை, மகளிர் திட்டம் என 8 துறைகளைச் சார்ந்த 73 பயனாளிகளுக்கு 2.74 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்திய திருநாட்டில் 77வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்குரா கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பாரத பிரதமரின் வேண்டுகோளை ஏற்ப ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர். எங்கு பார்ப்பினும் தேசிய கொடியை காண முடிகிறது. இது மக்கள் மனதில் உள்ள தேசப்பற்றை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஈரோட்டிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக பிசி மூர்த்தி. இந்திய நாட்டின் 77வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கல்லூரி சாலையில் உள்ள சிக்கனா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பல்வேறு துறைகளின் சார்பில் 34,36,633 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தான் படித்த பள்ளியின் ஆசிரியருக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசி பெற்றார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழாவில் திருப்பூர் மாவட்ட சப் கலெக்டர் சுத்தன் ஜெய் நாராயணன் தந்தையும் குணச்சித்திர நடிகருமான சின்னி ஜெயந்த் கலந்து கொண்டு சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். நாட்டின் 77வது சுதந்திர தின விழா திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொதிகை செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். கோயம்புத்தூர் வஉசி மைதானத்தில் 77வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி, மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிளா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இன்று காலை 9 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்டம் மற்றும் மாநகர காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தேசிய கொடி நிறத்திலான மூவர்ண பலூன்கள் காற்றில் பறக்க விடப்பட்டன. தொடர்ந்து காவல்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, வனத்துறை, வேளாண் பொறியியல் துறை, உணவு பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 262 அரசு அதிகாரிகளுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பொதிகை செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து ஓ ஹரிகரன். நாட்டின் 77வது சுதந்திர தின விழா தேனி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் சஜ்ஜீவனா கலந்து கொண்டு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார். சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையில் விழாவில் பங்கேற்ற அவர்களது குடும்பத்தினர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை, வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக 56 பயனாளிகளுக்கு 26,13,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என 205 நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை கவரும் வகையில் அமைந்திருந்தது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் ஒற்றுமையை பறைசாற்றினர். நம் நாடு ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு இறையாண்மை கொண்ட சுதந்திர நாடாக உருவெடுத்த இந்நன்னாளில் தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களையும் தியாகிகளையும் நினைவு கூர்ந்து பெருமை கொள்வோம். பொதிகை செய்திகளுக்காக ராஜ்குமார். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டரங்கில் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்குடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உடன் சென்று பார்வையிட்டு பின் அவர்களின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். பின்னர் சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களையும் பறக்கவிட்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் கௌரவித்தார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 73 காவலர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார். அதன் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 165 அலுவலர்களை பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி வழங்கினார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தோட்டக்கலைத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, மத்திய கூட்டுறவு வங்கி, ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை போன்ற துறைகளின் மூலம் சுமார் 223 பயனாளிகளுக்கு 1,01,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறையின் சார்பாக சுமார் 340 மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. 77வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. நாட்டின் 77வது சுதந்திர தின விழா இன்று மதுரை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அறிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமாதானத்தை பறைசாற்றும் விதமாக புறாக்களை பறக்கவிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார். அவர்களை தொடர்ந்து மதுரை மாநகரம் ஹோம்கார்ட் ஊர்காவல் படையை சேர்ந்தவர்கள் அவர்களை தொடர்ந்து மதுரை மாநகரத்தினுடைய டிராபிக் வார்டன் சாலவாடி ஈஸ்வரன் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக படை வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கிய ஆட்சியர் மத்திய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் 39 பயனாளிகளுக்கு சுமார் 1,78,00,000 மதிப்பிலான நலத்திட்டங்களையும் ஆட்சியர் சங்கீதா வழங்கினார். முன்னதாக விழாவில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்கள் தம் குடும்பத்தினருக்கும் கதர ஆடைகளையும் இனிப்புகளையும் ஆட்சியர் வழங்கினார். விழாவில் தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு நரேந்திர நாயர், மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன், கூடுதல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், அலுவலர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் சாகச நிகழ்ச்சிகளும் நடத்தி காண்பிக்கப்பட்டது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டு பின் அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மூவர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் காவல்துறையைச் சேர்ந்த 57 பேருக்கும், தீயணைப்பு மற்றும் மீட்பு படையைச் சேர்ந்த 13 வீரர்களுக்கும் மத்திய மாநில அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு சிறப்பாக பணியாற்றிய வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட 29 துறைகளைச் சேர்ந்த 321 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். விழாவில் 9 பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 322 மாணவ மாணவியர்களின் தேசப்பற்றுமிக்க பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் மட்டுமின்றி காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் என பல்வேறு இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இன்று விருதுநகர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கோலாகலமாக இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பொதிகை செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன். நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் கே செந்தில்ராஜ் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். சமாதானத்திற்கான வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் பார்வையிட்டார். பின்னர் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், தேசிய மாணவர் படையினர், சாரணியர் உள்ளிட்டவருடைய அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உட்பட்ட காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களை அவர் வழங்கினார். மாவட்டத்தை பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், மருத்துவத்துறையினர், வருவாய்த்துறையினர், மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையினர், அரசு துறையை சார்ந்த 363 அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளின் மூலமாக 71 பயனாளிகளுக்கு 1,15,78,334 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் உதவிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஏ லட்சுமணன். இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினர், தீயணைப்பு படையினர், ஊர்காவல் படையினர், தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். பின்னர் 60 பயனாளிகளுக்கு 27,28,202 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்கள், வீரதீர செயல்கள் புரிந்தவர்கள் என 257 பேருக்கு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் நற்சான்று வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன், மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி, சேரன் மகாதேவி சாராட்சியர் முகமது சபீர் ஆலம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். தென்காசியில் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு துரை ரவிச்சந்திரன் ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். இந்தியா முழுவதும் 77வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்திலும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் தென்காசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வைத்து சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு துரை ரவிச்சந்திரன் ஏற்றி வைத்து சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். தொடர்ந்து திறந்த வாகனத்தில் சென்ற காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் சுதந்திர போராட்ட தியாகி திரு லட்சுமிகாந்தன் பாரதிக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள காவல்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மீட்புத்துறை மற்றும் நில அளவைத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், கூட்டுறவுத்துறை, தோட்டக்கலைத்துறை, பால்வனத்துறை, கால்நடைத்துறை, வேளாண்மைத்துறை மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள 47 துறைகளில் பணியாற்றிய 397 நபர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் வழங்கினார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தினுடைய வங்கி கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் 11,41,00,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சாம்சன் மற்றும் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நாடார், சங்கரங்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் பள்ளி குழந்தைகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி, அதேபோல கலை இலக்கியத்தினுடைய பாரம்பரிய கலையான சிலம்பாட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் வெகு விமர்சையாக விழாக்கள் நடைபெற்றது. புதிய செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில். நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததை நாடு முழுவதும் 77வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டையில் நாட்டின் 77வது சுதந்திர தின விழாவையொட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக நாட்டிலேயே முதன்முறையாக நிறுவப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள், அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வளர்மதி வழங்கினார். விழாவில் வேளாண்மைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை, வருவாய்த்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் 30 பயனாளிகளுக்கு ரூபாய் 61,35,000 மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வி கிரண் சுருதி, அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம், ஆடல், பாடல் உட்பட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற 77வது சுதந்திர தின விழாவில் 30 பயனாளிகளுக்கு 61,35,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி வழங்கினார். புதிய செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் சுதந்திர திருநாள் கொடியேற்று விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மலர்மதி ஆகியோர் வெண்புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டனர். காவலர் அணிவகுப்பினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டனர். காவலர் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஏற்றுக்கொண்டார். மகளிர் படைப்பிரிவையும் உதவி ஆய்வாளர் அவர்கள் 3வது படைப்பிரிவு. அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையில் பணியாற்றிய காவலர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தினார். மேலும் சிறந்த முறையில் பணியாற்றி வரும் அரசு அலுவலர்கள், விவசாயிகள், தன்னார்வலர்கள் ஆகியோரை பாராட்டி நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பின்னர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட 11 துறைகளின் சார்பில் 239 பயனாளிகளுக்கு 1,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார். இறுதியாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர். சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் பொதிகை செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்திலிருந்து அனுராதா. 77வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஆர்.ஆர். ராகுல்நாத் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் சுதந்திர தின விழா காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் இந்திய தேசிய கொடியினை ஏற்றினார். தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் உயிர் இழந்தவர்களின் நினைவு கூறும் வகையில் மூவர்ண கொடி பலூன்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து பிரத்யேக வாகனத்தில் ஏறி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மைதானம் முழுவதும் வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் ஆகியோர் காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் மேலும் பயனாளிகளுக்கு 2 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவத்துறை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சான்றிதழ்களை வழங்கினார். சர்வதேச சிறுதானிய ஆண்டு மற்றும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கருப்பொருளை கொண்டு நாம் அனைவரும் இச்சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா. நாட்டின் 77வது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வானில் வெள்ளை புறாக்கள் பறக்க விடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் அரசின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பாக 34 பயனாளிகளுக்கு சுமார் 93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவதனம், மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர். பாரத நாட்டின் சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கரூர் மாவட்டம் தாந்தோணிமலை ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானத்தில் 77வது சுதந்திர தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வானில் வெண்புறாக்களை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் பறக்கவிட்டனர். தொடர்ந்து 34 பயனாளிகளுக்கு 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். பொதிகை செய்திகளுக்காக கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன். இந்திய திருநாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து 502 பயனாளிகளுக்கு சுமார் 14 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி மீனா மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறையிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக மணிகண்டன் குருமூர்த்தி. திருவாரூரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இன்று நாட்டின் 77வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இருந்ததும் இந்நாடே அதன் முந்தைய ஆதரம் என்று வணங்கேனோ என்று நாம் எல்லாம் தேசிய கொடியை. அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆயுதப்படை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டனர். தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்க ஆயுதப்படை வீரர்கள் மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சமாதான புறாக்களை வானில் பறக்கவிட்டனர். நம்முடைய அமைதியின் சின்னம் உலக நாடுகள் அனைத்திலும் சமாதானமாய் வாழ்ந்து நம் திருவாரூர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நற்சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அரசு சார்பில் பல்வேறு துறைகளின் மூலம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது.